Cikgu Lechumi. Malaysia நாட்டு மக்களின் பண்டிகைகள் மற்றும் பாரம்பரிய உணவுகள். இந்தியர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவார்கள். தீபாவளி அன்று இந்தியர்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தம் புதிய ஆடைகள் அணிந்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி இந்நன்னாளை கொண்டாடுவார்கள். இந்தியர்களின் பாரம்பரிய உணவுகள் முறுக்கு, இனிப்பு பலகாரங்கள், தோசை, இட்லி மற்றும் வாழை இலை சாப்பாடு. அடுத்ததாக மலாய்க்காரர்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடுவார்கள். இவர்கள் ஒரு மாதம் நோன்பிற்கு பிறகு இந்த நன்னாளை கொண்டாடுவார்கள். மலாய்க்காரர்களின் பாரம்பரிய உணவுகள் லம்மாங், கத்துப்பாட் அல்லது நசி ஹிம்பிட், சத்தே மற்றும் நசி லம்மா. அடுத்ததாக சீனர்கள் சீன புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவார்கள். இந்த நன்னாளில் சீனர்கள் மகான் பசார் அதாவது குடும்பத்துடன் ஒன்றிணைந்து உண்ணுவதும், பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அங்பாவ் கொடுப்பதும் இவர்களின் பண்பாடாகும். சீனர்களின் பாரம்பரிய உணவுகள் சீனர்களின் ஆரஞ்சு பழம் அதாவது லிமா மாண்டரின், குவே பூலான் மற்றும் மீ வகைகள். இறுதியாக கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவார்கள். இவர்கள் கிறிஸ்துமஸ் மரத்தை அலங்கரித்து பரிசுகளை பரிமாறிக்கொண்டு இந்த நன்னாளை கொண்டாடுவார்கள். இவர்களின் பாரம்பரிய உணவுகள் அவித்த கோழி, ரொட்டி வகைகள், அணிச்சல் மற்றும் பிஸ்கட்ஸ். ஆம் மாணவர்களே, நமது நாட்டில் கொண்டாடப்படும் பண்டிகைகளை தெரிந்து கொண்டீர்களா? பல இன மக்கள் வாழும் இந்த மலேசியா நாட்டில் பண்டிகை நாட்களில் ஒன்றிணைந்து கொண்டாடுவது மலேசியா நாட்டு மக்களின் தனி சிறப்பாகும். அடுத்ததாக கேள்வி நேரம். மலேசிய நாட்டு மக்கள் கொண்டாடும் பண்டிகையை ஒவ்வொன்றாக கூறுங்கள். மலாய்க்காரர்கள் நோன்பு பெருநாள் கொண்டாடுவார்கள். இந்தியர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவார்கள். சீனர்கள் சீன புத்தாண்டை கொண்டாடுவார்கள். கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவார்கள். கீழே உள்ள பயிற்சியையும் செய்திருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. நன்றி.